ஏன் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது குழந்தையே. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் என்பது நிச்சயம் இருக்கும். அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும், பயணிக்கும். இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கின்றார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கின்றார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்பானது நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் என்பது ஒன்று தான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கையா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகின்றார்கள், ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் இங்கு யாரும் தேடுவதில்லை குழந்தையே. அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ, அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். ஆனால் வாழ்வில் நிலையில்லாதவற்றிற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனை பார். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை நீ தேடுவாய். வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். நீ உன் சாயப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றா என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன். அப்பாவை நம்பு தங்கமே, உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது. நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். கலங்காது, கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே. வெளிப்புறமாக நீ செய்யும் ஆராதனை உனக்குள் இருக்கும் என்னை அடைகிறது. அப்போது நான் சக்தி உடையவனாகி உன்னை காப்பாற்றுகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உன் சாயப்பா தருவேன், தரத்தான் போகின்றேன். பிறகு நீ ஏன் அதை தேடி செல்கின்ற? அதுவே உனக்காக ஆசிர்வாதமாய் வந்தடையும். என்னை நம்பின உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். கலங்காதே, மனிதம் இருக்கும் என்று நம்புங்கள். அதை மற்றவர்களிடம் இருந்து மட்டும் எதிர்பார்த்து விடாதீர்கள். சிந்திக்காமல் இருக்கும் வரை நீ குழந்தையாகவே இருக்கின்றாய். சிந்தனைத்தான் ஒரு மனிதனை மெருகேற்றுகின்றது. நல்ல சிந்தனை ஒருவனை வாழ்க்கையில் உயர்த்துகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்ல சிந்தனைத்தான் தீர்மானிக்கின்றது. சிந்தனையை தூண்டுவது தாயின் அன்புத்தான். சிந்தனையை செயல்படுத்த வைப்பது தந்தையின் அறிவுரைத்தான். சிந்தனையை தரம் பிரித்து தருவது குருவின் ஆலோசனை. உனக்கு நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கின்றேன். இத்தனை நாள் துன்பம் தந்தேன், மறுக்கவே இல்லை. எதற்காக என்று ஒரு நாளும் நீ யோசிக்கவும் இல்லை. மாறாக நீ என்னை திட்டியே நேரத்தை கடத்தினாய். நாளை நிழல் போல இன்பமும் உன்னை தேடி வரும். அன்று தெரியும் நான் தந்த வெயில் போன்ற துன்பம் எதற்கு என்று. கலங்கி நிற்காதே. பாறாங்கள் கூட பாதையில் ஊன்றி வைத்தால் படிக்கல் ஆகின்றது. உன்னை மட்டும் பாழாக்கி விடுவேனா என்ன? ஒரு நாளும் இல்லை தங்கமே. ஆயிரம் நீ என்னை திட்டினாலும் உன் ஆழ் மனதுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் என்று நம்பு. நானே அனைத்தையும் சீராக்கி தருகின்றேன். கலங்கி நிற்காதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்ளாவிட்டால் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக போய்கொண்டேதான் இருக்கும். தவறுகளை திருத்திக்கொள், அனைத்தும் நல்லபடியாக மாறும். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலிலைத்தான் வித்தியாசம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்புத்தான் ஞானம். நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். உன்னிடம் இருப்பது ஞானமா ஆணவமா என புரிந்து நடந்து கொள் குழந்தையே. அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா? குறைகள் அனைத்தும் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது. குறை கூறியவர் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார். கவலைப்படாதே, உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். நீ கேட்பதை நிறுத்தாதே, ஏனெனில் நான் கொடுப்பதை நிறுத்தப் போவதில்லை குழந்தையே.
உன் வாழ்வில் துன்பம் நீங்கி புது விடிகளுக்காக நெடுநாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார். உன் கர்மாக்களை அழிக்க சற்று தாமதமாகிவிட்டது தங்கமி. இன்றோடு உன் வாழ்வில் புது விடியல் துவங்கிவிட்டது. உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம். கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காக நீ கலங்குகின்றா? உன் சாயப்பா மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா தங்கமி? அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன், கலங்காதே. உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். இனி அவ்வளவுதான், இதுதான் என் தலையெழுத்து என்று நீ நினைக்கின்ற உன் வாழ்க்கை பக்கத்தை இந்த சாயப்பா நான் மாற்றி எழுதுவேன். கலங்காதே தங்கமி, உனக்காக நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்கி நிற்காதே. இக்கட்டான சூழ்நிலையில் தொடர்ந்து அவதிப்படும் போதெல்லாம் நினைவில் கொள், சாதித்தவர் எல்லாம் சோதனைக்குள்ளானவர்கள்தான். விதையோ வினையோ, விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே, நற்காலத்தினை உருவாக்குகின்றேன். பொறுமைக்குள் குழந்தையே, காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாக கொள். பொறுமையோடு காத்திரு. வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதே. அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காக உன் சாயப்பா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து என்னை சரணடைந்து பொறுமையோடு காத்திரு. என் இருப்பிடத்திற்கு வந்துத்தான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை தங்கமி. நீ மனதிற்குள் நினைத்தாலே போதும், உனக்கான பதிலை நான் அளிப்பேன். என் புதியை நெற்றியில் இட்டு வெளியிடங்களுக்கு செல். உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியில் இருந்து அது உன்னை காக்கும். காலம் கைகூடிவிட்டது. உனக்கானதை உன்னிடமே தரப்போகின்றேன். இது உன் நம்பிக்கைக்குரிய பரிசு. கலங்காதே, உன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் ஒருபோதும் சொல்லி காட்டாதே. கொடுத்த அனைத்தும் பயனற்று போய்விடும். சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே மலரும். உனக்கான ஒன்றை நீ இன்று பெறுவார். அது உன்னுடைய நீண்ட கால கனவு. கலங்காதே தங்கமே, கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். எண்ணம் என் மேல் இருந்தா என்னை எட்டி பிடித்து விடுவார். வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்காதே, கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு. என் தங்கமே, வாய் முழுக்க பொய் சொல்லி வஞ்சனைகள் பேசி மற்றவரை ஏமாற்றி பொருள் சேர்த்து ஊரார் கண்ணுக்கு நிறைவாய் வாழ்வதை விட பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாய் வாழ்ந்து உன் ஒருவன் மனதிற்கு நிறைவா உறுத்தல் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போய்விடு. மனபாரம் தாங்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே தங்கமே, பிரிவை நினைத்து வருந்தாதே. பிரிவும் நல்லதே. பொய்யான உறவு விலகி செல்லும். உண்மையான உறவு எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரும். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்களை சொல்வதில்லை. உனது எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர விரும்பினால் பரிபூர்ண நம்பிக்கையை என்மேல் வை. எது நடந்தாலும் சாயப்பா பார்த்துக் கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை எப்போது உனக்கு வருகின்றதோ அப்போது உனக்கு விடுதலை தருவேன். வருவாய்க்கு குறைவாக செலவு செய்ய நீ கற்றுக்கொண்டா உன்னை விட பணக்காரன் எவரும் இல்லை குழந்தையே. கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகள், அது ஆயிரம் மடங்காய் பெருகி உன்னிடமே திரும்ப வரும். கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது. நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் தயாராகி கொண்டு வருகின்றது. உன்னை அலங்கரிக்க நிச்சயம் மகுடம் சூடுவார். என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து உயர்த்துவேன். கலங்காதே. உன் சிந்தையில் இந்த சாகியை வை. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை பற்றி புறம் கூறுபவர்களின் அக அழகு எப்படி என்று தெரிந்துவிடும். அதனால் உன்னை புறம் பேசுபவர்களை கண்டு பயப்படாதே, வருந்தாதே, கோபம் கொள்ளாதே. அவர்களின் இயற்கையான குணம் அவ்வளவுதான் வாய்த்துள்ளது என்று மனதில் எண்ணிக்கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கு துணையாக இருக்கும் போது எதற்குமே கலங்கி நிற்காதே. உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அமைதியாக இரு. விரைவில் என் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வளமான எதிர்காலத்தை நான் தருவேன். உன் மீது பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது தங்கமே.
இனிவரும் காலங்களில் என் துணையோடு உன் வாழ்வை வாழப் போகின்றாய். அதற்கு சான்றாக நான் இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன். இந்நாளில் என்னிடம் நீ கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றித் தர தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன். தடம் மாறாதே, தடுமாறாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் விழாதே, நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. உன் நிழலாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன். என் வார்த்தைகளை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்பட்டது போதும் தங்கமே. இனி என் ஆசியா, உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டது. உனது பொற்காலம் விடியப் போகின்றது. அதை பற்றி மட்டும் யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் என்னை நினை. உனக்கு துணை இந்த சாகி மட்டுமே என்பதை மறந்து போகாதே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். விரைவில் உன் வேதனைகள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது. உன் அருகில் நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே. உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் செவிக்கு எட்டும்படி கூறுகின்றேன் கேள். நீ நன்றாகத்தான் இருப்பாய். அனைத்தையும் நான் மாற்றுவேன். எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் கே. கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாகியப்பா.